நானா இருந்தா பெத்தவங்க கூட தான் போயிருப்பேன். ஏமா ஸ்ரீநிதி, வளர்த்தவங்க பாவம் இல்லையா? பாவம்தான்ப்பா, ஆனா பெத்தவங்களை நினைச்சு பாருங்க, அவங்களோட வேதனை பெரிய கொடுமைப்பா. 6 மாச குழந்தைய தொலைச்சிட்டு அவங்க எவ்வளவு பரித வச்சிருப்பாங்க. பெத்த குழந்தை உயிரோட இருக்கா இல்லையான்னு தெரியாம ஒவ்வொரு நிமிஷத்தையும் அவங்க நரகமா தான் கழிச்சிருப்பாங்க. இந்த 20 வருஷத்துல அவங்க நிம்மதியா தூங்கின நாள் இருக்கவே இருக்காது. அதுக்காக இத்தனை வருஷம் வளர்த்து ஆளாக்குனவங்கள அழட்டோன்னு அப்படியே விட்டுறதா? காயத்ரி, வளர்த்தவங்க அழதா செய்வாங்க, ஆனா இந்த விஷயத்துல பெத்தவங்க கண்ணீருக்கு தான் நம்ம மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது. அதான் நியாயம். முதல்ல ஒரு நல்ல லாட்ஜா பார்த்து குளிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா கோயிலுக்கு போலாம். சரிங்க. இதோ குழந்தையோட சத்தம் கேக்குது. ஆமா காயத்ரி, அங்க பாரு. அய்யோ, டேய் டேய் நில்லுடா, நில்லு, புடிங்க அவன. அய்யோ பாவம், அய்யோ, யாரு குடுலியங்க? யாருமா? ஏமா? என்னமா? உன் பேர் என்னமா? அய்யோ, ஜெயினு என்ன போயிட்டான் போல இருக்குங்க. பாவி ஜெயினுக்கா, குழந்தை எப்படி கொண்டாந்துட்டிருக்கா? அம்மா அப்பாவோட வந்தியா? உங்க வீடு எங்க இருக்கு? பேர் என்னம்மா? பேர் என்ன? அழுவாத அழுவாத அழுவாதம்மா, சொல்லுமா, பேர் சொல்லுமா. வாங்க விசாரிப்போம். ஏமா, இந்த குழந்தை தனியா அழுதுகிட்டு இருக்கு. யாராவது குழந்தைய காணும் தேடி வந்தாங்களா? தெரியலம்மா. சரி, இந்த குழந்தைய காணும் யாராவது தேடினாங்களா? தெரியலம்மா. இங்க கேட்டு பாப்போம். இங்க இந்த குழந்தைய காணும் யாராவது தேடினாங்களா? தெரியலம்மா. குழந்தை தனியா அழுதுகிட்டு இருந்துச்சு, யாராவது தேடினாங்களா? தெரியலங்க. காயத்ரி, இவ்வளவு பெரிய பஸ் ஸ்டாண்ட்ல இந்த குழந்தையோட பெத்தவங்களை எங்கன்னு போய் தேடுறது? நாமளும் தேடி தேடி அலுத்து போயிட்டோமேங்க, என்னங்க பண்றது? நமக்கோ கோயிலுக்கு லேட் ஆயிடுச்சு. இந்த குழந்தைய போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துட்டு போயிடலாம். வேண்டாங்க, மகாமகத்துக்குன்னு வந்திருக்கோம். சாமியா பார்த்து இந்த குழந்தைய கொடுத்ததா நினைச்சு நாமளே இவளை வளர்க்கலாங்க. நம்ம பொண்ணா நினைச்சு வளர்ப்போங்க. அப்படியா? சரி, உன் இஷ்டம் போலவே செய். சரிங்க. இன்னில இருந்து இவ நம்ம ஸ்ரீநாத்துக்கு தங்கச்சி. பேர் கூட முடிவு பண்ணிட்டேன். என்ன தெரியுமா? என்ன? ஸ்ரீநிதி. ஓ, ஸ்ரீநாத், ஸ்ரீநிதி. பேர் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்ரீநிதி. ஆனா காயத்ரி, ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க, இந்த குழந்தைய நாம பெத்த குழந்தையா வளர்க்கணும். இந்த உண்மை கடைசி வரைக்கும் இவளுக்கு தெரியக்கூடாது. தயவு செஞ்சு யாருக்கும் இது தெரியக்கூடாது. வா போலாம். ஸ்ரீநிதி, ஸ்ரீநிதி, அழுகி நிறுத்திட்டா பாருங்க. வா. எதுக்கு பழற காயத்ரி? ஸ்ரீநிதி பாத்திர போற, முதல்ல கண்ண தொட. இவளே இப்படி சொல்லிட்டாளேங்க. இப்ப என்ன, அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சா சொன்னா? நீ முதல்ல கண்ண தொட சொல்றேன்ல. இல்லங்க, எனக்கு என்னமோ பயமா இருக்கு.
திடீர்னு நாளைக்கு இவ்வளவு பெத்தவங்க வந்து நாங்க தான் உன்ன பெத்தவங்க எங்க கூட வான்னு கூப்பிட்டா இவ போயிடுவா போல இருக்கேங்க. அதை என்னால எப்படிங்க தாங்கிக்க முடியும். அப்படிலாம் எதுவும் நடக்காது காயத்ரி. நீ ஏன் தேவையில்லாம கற்பனை பண்ணிக்கிற? நம்பிக்கையோட இரு. எந்த நம்பிக்கையோட என்ன இருக்க சொல்றீங்க? ஸ்ரீநிதிய பெத்தவங்க என்னைக்குமே தேடி வரமாட்டாங்கிற நம்பிக்கை இல்லையா? இல்ல அவங்க அப்படி தேடி வந்தா ஸ்ரீநிதி நம்மளை விட்டு போமாட்டாங்கிற நம்பிக்கை இல்லையா? எந்த நம்பிக்கையில என்ன நிம்மதியா இருக்க சொல்றீங்க? கடவுளே, இவளை எதுக்குங்க பெத்தவங்க தொலைக்கணும்? இவளை எதுக்கு நாம பார்க்கணும்? இப்படி உயிருக்கு உயிரா வளர்த்து ஒரு நாள் ஒரே இடையா வேதனைப்பட்டு நிக்கவா? ஸ்ரீநிதியும் ஸ்ரீநாத்தையும் நான் ஒரே மாதிரி தாங்க நினைக்கிறேன். ரெண்டு பேரையுமே என் வயிற்றுல பிறந்த குழந்தைங்களா தான் நான் நினைக்கிறேன். ஸ்ரீநாத்தை விட ஸ்ரீநிதி கிட்ட நான் கொஞ்சம் கண்டிப்பா தான் நடந்துக்கிறேன். காரணம், அவ தப்பா வளர்ந்துட கூடாது, ஏன் வளர்ப்பு தப்புன்னு யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு தாங்க. ஸ்ரீநிதிய எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவ இல்லாம என்னால வாழவே முடியாதுங்க. யாருக்காகவும் என் பொண்ணை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் பொண்ணை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என்னம்மா ஏய் மஞ்சு, நீ தாண்டி காடு போடணும். என்ன வெறிச்சு வெறிச்சு பாத்துட்டு இருக்க? இருக்கா, எந்த காடு போடுறதுனே தெரியல. யோசிச்சுட்டு இருக்கல்ல. காடு போடுற வேகத்தை பார்த்தா நான் ஒரு குட்டி தூக்கம் போட்டு வந்துடுறேன். அவ காடு போட்ட உடனே எழுப்பு. என்னடா அவள் கிண்டல் பண்ற? அவ என்ன உன மாதிரி ப்ரொஃபஷனலா டெய்லி கிளப்புக்கு போய் காசை வச்சா சீட்டாடுறா? ஏதோ பொழுது போலன்னு ஜாலியா சீட்டாடுறா அவளை போய். அப்படியில சுந்தரம் சார். டேய், யார்கிட்ட வேணா போய் சொல்லு, எங்கிட்ட போய் சொல்லாத. கிளப்புக்கு போய் சீட் ஆடுறியா? அதுவும் பணம் வச்சா? என்னம்மா இது புதுசா கேக்குறீங்க? கிளப்னா பணம் வச்சுதானே ஆட முடியும்? ஏய், உனக்கு தான் எந்த வேலை வெட்டியும் இல்லையே, அப்புறம் ஏது இதுக்கெல்லாம் பணம்? அம்மா, இந்த என்கொயரி எல்லாம் இப்ப தேவையில்லை. எங்களுக்கு கேம் டிஸ்டர்ப் ஆகுது. டாடி, காடு போட்டேன், ஆடுங்க. இருங்க இருங்க, எடுக்காதீங்க. மஞ்சு போட்ட கார்டு எடுத்து டிக்ளேர் பண்ணுங்க. நீங்க ஜெயிச்சிட்டீங்க. நோ, நான் அலோ பண்ண மாட்டேன். ஏன்? எடுத்த கார்டு எடுத்ததுதான், திருப்பி கட்டல வச்சிட்டு மாத்தலாம் கூடாது. ஆமாங்கா, அதுதான்க்கா கிளப் ரூல்ஸ். ஐயோ, டேய் ஜாலி அடத்துக்கு ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ஏதோ ஞாபகத்துல எடுத்துட்டாரு, இப்ப அதுக்கு என்ன? நீங்க ஆடுங்க. இல்ல நோ, ரூலை மீறி நடக்கிறது எப்பவுமே தப்பு, அது எனக்கு நல்லாவே தெரியும். அப்படி மீறி நடந்தா அதனால ஏற்படுற நல்லதை விட கெட்டதுதான் அதிகம். என்ன மறந்து போச்சா? எல்லாத்தையுமே மறந்துட்டேன். நான் ஆட்டத்துக்கு வரல. ஏன் நிவேதா? கேம் கேம் மாதிரி ஆடினாதான் நல்லா இருக்கும். இந்த மஞ்சு என்னடா, அப்பாக்கு ஏத்த சீட் மட்டும் போட்டுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் பேசி வச்சு விளையாடுறாங்க. அம்மா, நீ என்னடா, அப்பாக்கு தேவையான சீட்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருக்க. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்படி சீட்டு போட்டு கொடுத்தா ராஜாராம ஒண்ணு ஜெயிக்கலையே. அப்பா ஜெயிக்கணும்னா மஞ்சு விட்டு கொடுக்கறா, நிவேதா ஜெயிக்கணும்னா இவர் விட்டு கொடுக்கறாரு. நீ மட்டும் அப்பாவை விட்டே கொடுக்காத, சரியா?
சரி சரி, நீங்களா விளையாடுங்க, நான் ஒதுங்கிக்கிறேன். ஏன் டாடி, உங்களுக்கு பிசினஸ் ஞாபகம் வந்துருச்சா? அப்படிலாம் ஒண்ணு இல்ல, மாறி மாறி உங்ககிட்ட எல்லாம் தோத்து போறதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. ஹேய் பஹரடி மஞ்சு, அப்பாக்கு வெக்கமா இருக்காமா? அதான லேடிஸ் தான் வெக்கப்படுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது கூட உனக்கு தெரியாது, கேள்வி தான் பட்டிருக்கல. மஞ்சு நிவேதா, உங்க அப்பா சொல்றது ரொம்ப கரெக்ட். அவன் பயங்கர ஷை டைப், எல்லாரும் பேசுறதுக்கே கூச்சப்படுவான். ரியலி? ஆமா நிவேதா, உங்க அம்மாவை பொண்ணு பாக்குறதுக்கே இவன் வரமாட்டேன்னு எவ்வளவு வெக்கப்பட்டான் தெரியுமா? நான் தான் வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்துக்கிட்டு வந்தேன். அங்க வந்து கூட உங்க அம்மா மூஞ்சியை நிமிந்து பார்க்கலையா? அவன் குனிஞ்சுக்கிட்டு ஓகே சொல்லிட்டான். அம்மா அப்பா தான் உன் முகத்தை பார்க்காமலே ஓகே சொல்லிட்டாரு, நீ எப்படி? நான் பார்த்தேனே. எப்படி, இவர் தான் குனிஞ்சு தர நிமிரவே இல்லைன்னு அங்கிள் சொன்னாரு. நீ மட்டும் எப்படி அப்பா முகத்தை பார்த்த? அந்த அழகு, அந்த கலை, இதெல்லாம் அவர் அம்மா முகத்துல இருந்ததே, அதனால ஓகே சொல்லிட்டேன். அம்மா நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்துருக்க. அம்மா நீ நினைச்ச மாதிரி அப்பா முகம் இல்லனா என்ன பண்ணிருப்ப? என்ன பண்றது, என் தலைவிதி அதுதான் நினைச்சு காலத்தை ஓட்டிருப்பேன். நல்ல வேலை அந்த மாதிரி எதுவும் நடக்கல, தப்பிச்சேன். ஆம்பளைக்கு என்னப்பா வைக்கும், பொண்ணு பார்க்க போன அன்னைக்கு தைரியமா அம்மாவை நிமிந்து பார்த்து உனக்கு ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு கேட்க வேண்டியதுதானே. அப்பா நீங்க அம்மாவோட முகத்தை முதல் தடவைய எப்பதான் பாத்தீங்க? தாலி கட்டும் போதா? அப்ப கூட பாக்கலையாவ? யூஸ்வலா தாலி கட்டும் போது பொண்ணுங்க தான் குனிஞ்சு தலை நிமிராம இருப்பாங்கன்னு பேரு. இவன் குனிஞ்சுக்கிட்டே இருந்தான். உங்க அம்மாக்கு பயம் வந்துருச்சு, ஏன்னா உங்க அம்மா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பின்னால இருந்தாங்களா? எங்க இவன் குனிஞ்சுக்கிட்டு அவங்க எது தாலி கட்டுவாங்களோன்னு பயந்து உங்க அம்மாவே வாலண்டியா தலையை நிட்டா பாத்துக்கோயேன். மாமா அக்கா முகத்தை முதல் முதல்ல எப்ப பார்த்தாருன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை சொல்லக்கூடாதுன்னு மாமா என்கிட்ட சொல்லிருக்காரு. 50 ரூபா லஞ்சம் வேற கொடுத்திருக்காரு, நான் சொல்ல மாட்டேன். இந்த டீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப ரெண்டு பேரும் கிட்ட வாங்க. ஐயோ என்னது, சரியான லூசுங்க. சாரி ஸ்ரீ, கோவில் அம்மாவும் கிட்ட அந்த அளவு கோபப்படுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஸ்ரீ. பரவாயில்ல கார்த்தி, ஆரம்பத்திலே நீ தயங்கினேன். நான் தான் வற்புறுத்தி உனக்கு அம்மா கிட்ட தேவையில்லாம கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேன். ஆனா அம்மா அந்த அளவு கோபப்பட்டதுக்கு நீ மட்டும் காரணம் இல்லை ஸ்ரீ, வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. என்ன கார்த்தி? அம்மா லைஃப்ல இது மாதிரி ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடந்திருக்கு. அது என்னன்னா, நான் ஏதோ எமோஷனல்ல பேசுறேன்னு நினைக்காத கார்த்திக். ஒரு குழந்தைய தொலைச்ச குற்ற உணர்வுல தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு அம்மாவையும் குழந்தையும் பிரிச்சுட்டு அந்த பாவத்தை நெஞ்சில காலம் பூராவும் சுமந்துட்டு இருக்கேன்னு அந்த வேதனையில தான் நான் பேசுறேன். ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டிய எப்படி சுத்தி சுத்தி தேடணும் தெரியுமா? குழந்தை கிடைக்கவே இல்லை. அந்த அதிர்ச்சியில அந்த அம்மா திக்பிரம பிடிச்சவங்க மாதிரி ஆயிட்டாங்க. என் ஒரு நிமிஷம் அலட்சியத்தால இவ்வளவு பெரிய விபரீதம் உண்டாயிடுச்சு பாத்தியா? அப்படி ஒரு வேதனை இனிமேல் யாருக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சுதான் அவங்க மேல கோபப்பட்டிருக்காங்க ஸ்ரீ. தயவு செஞ்சு அவங்க கோபத்தை சீரியஸ் எடுத்துக்காத. சச்சே என்ன கார்த்தி நீங்க, அது கூட புரியாதவளானா? எனக்கு அத்தையோட கோபத்துல இருக்கிற நியாயம் புரியுது. தேங்க்யூ ஸ்ரீ. அம்மா நீ என்ன சொன்ன? அவங்க கோபத்துல இருந்த நியாயம் புரியுதுன்னு சொன்ன. இல்ல இல்ல இல்ல, அப்படி இப்படின்னு. மாமியாருக்கும் மருமகளுக்கும் கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு பிரச்சனையா இருக்கு, கல்யாணத்துக்கு அப்புறம் நான் எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. கார்த்தி நமக்கு கல்யாணம் ஆகுமா?
என்ன ஸ்ரீ, ஏன் அப்படி கேக்குற? இல்ல, நிறைய பிரச்சனைகள் இருக்கே கார்த்தி. அதெல்லாம் சரியா போகும் ஸ்ரீ, அம்மா கண்டிப்பா உன்னை புரிஞ்சுக்குவாங்க. முதல்ல நீங்க என்ன புரிஞ்சுப்பீங்களான்னு தெரியல கார்த்தி. என்ன யோசனை ஸ்ரீ? இல்ல, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆ சொல்லு. நான் ஏழை. ம், அதான் ஏற்கனவே எனக்கு தெரியுமே ஸ்ரீ. இல்ல வந்து. என்ன ஸ்ரீ? ஆ நீ சொல்லு ஸ்ரீ. அதான் ஏன் கார்த்தி, நீங்க பேச வேண்டியதுதானே? பொய் சொல்றோம் கூட எனக்கு என்ன பேச வேண்டி கிடக்கு. ஆமா ஸ்ரீ, இவன் என்னோட குட் ஃப்ரெண்ட். ஆனா ஒரு சின்ன விஷயத்துல என்கிட்ட பொய் சொல்லிட்டான். இனிமேல் லைஃப்ல இவன் கூட பேசக்கூடாது, அவன் மூஞ்சில முழிக்கவே கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். நான் யாரை வேணா மன்னிப்பேன் ஸ்ரீ, ஆனா என்கிட்ட பொய் சொல்றவங்களை மட்டும் மன்னிக்கவே மாட்டேன். அதை விடு, நீ தான் ஏழைனு சொல்ல வந்தியே, அது என்ன? இல்லை, அது வந்து நான் ஏழைங்கிறதுனால அத்தை என்னை ஏற்றுக்காமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு கேட்க வந்தேன். அம்மா அப்படிப்பட்டவங்க கிடையாது, நீ தேவையில்லாம் மனசை போட்டு குழப்பிக்காத.